நீ நல்ல கலெக்ஷன் வரும்பா. இந்த ஆண்ட உள்ள பசங்களை கொத்தால் செடி பக்கம் அனுப்பு, அந்த ஆண்ட உள்ள பசங்களை சென்ட்ரல் பக்கம் அனுப்பு. பரிதாபமா பேசி தட்டல நிறைய பணம் உயர் வைக்கணும். என்ன என்னடா போசனா முறைக்கிற? நான் நினைச்சதுதான் செய்தேன். என்னடா நினைக்கிற? போக மாட்டேன், பிச்சை எடுக்க போக மாட்டேன். என்னடா சொன்ன? என் அடிக்கத்து துரத்திட்டு வராங்க, வந்து கேட்டா சொல்லாத. அங்க போங்க. இந்த பக்கம் ஓடிய நாள் எங்க போறோம்? என் பேரு கோவிந்தன், சிப்பாய் கோவிந்தன் சொல்லுவாங்க. உன் பேர் என்னப்பா? தெரியாது. அமர் ஸ்டீல்ஸ். அப்ப நீ அமரனா? அமரன். தந்தானே தானானே தந்தாதானே தானானே, தந்தானே தானானே தந்தாதானே தானானே. சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே, சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே, அமர கதைய கொஞ்சம் அறிந்து வந்து சொல்லுங்களே. வீரமுள்ள ஆம்பிள அவன் மரவ குலமணிப்புள்ள, வீரமுள்ள ஆம்பிள மரவ குலமணிப்புள்ள, சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே, சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயக. தைரியம் இருந்த சின்ன சமுத்திரமும் காலளவு, துணிச்சல் வளர்ந்திருந்தா தூண்கள் எல்லாம் நூலளவு, எதிரி இல்லை இன்னு எழுதி வச்சான் ஏட்டில, இதய படிக்கவில்லை அவனும் ஒரு கண்ணனை, அவன் கடலை போல காத்த போல காக்க வந்த சாமிங்க. சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே, சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே. Thank you.
தங்கம் போல மனசிருக்கு தருமனாக மாறுவான், சிங்கத்தை வேட்டையாடி சேரிக்கெல்லாம் போடுவான். அமர சீறி வந்தாலையும் கூட அடங்குமே, புத்தமுள்ள ஊருல அவ சுத்தமுள்ள ஆளுங்க, அவன் முகத்தை பார்த்து மனசு பூத்து கோடி சனம் வாழ்த்துங்க. சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே, சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே. திரும்ப சொல்லியா? ஐ அப்படிதான் சொல்லுவேன். இப்ப சொல்லடா. அப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லடா. அப்படிதான் சொல்லுவேன். ஐயோ ஏய், இதுக்கு மேல அடிச்சா குலக்கேசி நெஞ்சில போட்டுருவாங்கடா. அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லடா. அப்படிதான் சொல்லுவேன் சாணே. அப்படிதான் சொல்லுவியா? நிறுத்து நிறுத்துங்க. ஏன் இப்படி பையன் போட்டு கொல்றீங்க? கிளாஸ்ல படிக்கிற பசங்களா? படிச்ச முடிஞ்சு லீவ்ல எங்கடா போறீங்கன்னு ஒவ்வொருத்தரையா கேட்டேன். ஒருத்தன் பாம்பேண்ணா, ஒருத்தன் டில்லின்னா, ஒருத்தன் லண்டன்னா. ஆனா இவனை மட்டும் திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் சென்ட்ரல் ஜெயிலுங்கிறான். பழற புள்ள புத்திய பாத்தீங்களா? டேய் ஏண்டா அப்படியே பதில் சொன்ன? அப்படிதான் சொல்லுவான் சனே. ஏய் ஏண்டாப்பா ஜெயிலுக்குங்கிற? அப்படி கேளு. எங்க ஊர் ஹீரோ ராயபுரம் ராபின்வுட், புரட்சி நாயகன், கட்டி குத்தி கிங்கு. எங்க அமரன் தற்சமயம் ஜெயில இருக்காரு. அவர் இருக்கிற இடம் தான் எங்களுக்கு எல்லாம் டெல்லி, பாம்பே, லண்டன். நைனா நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. கேட்டுக்கங்க, இன்னைக்கு எல்லாத்துக்கும் லீவு. ஷோ, ரிஹர்சல் எதுவும் கிடையாது. என்ன விசேஷம்னா இன்னைக்கு அமரன் ரிலீஸ் ஆக போறாரு. சார் அண்ணே ஊரே நட்டுக்கு. அமரன் ரிலீஸா? பொய் சாட்சி சொல்லி பொய் கேஸ் போட்டோம். மினிஸ்டர் வர ஒரு நோட்டீஸ் செலவு வச்சு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தோம். என்னயா சொல்றேன் நீ? சென்டென்ஸ் கொடுத்தப்புறம் நாலு கவர்மெண்ட் மாறி போச்சு. அமர ரிலீஸ் ஆனா நம்ம டப்பால டான்ஸ் ஆட்டம். அமர்ன உள்ள வச்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு நோட்டு, அதான் 1 லட்சம் ரூபா ஆகும். இன்னும் டிம்பர் பாபு ஆளுக்கு 15 டப்பால போட்டு கலெக்ஷன் பண்ணிடலாமா? அதான அமரம் வெளியில வந்தா சாராயம் காய்ச்சற கோவிந்தன், கட்ட திருடுற நம்ம டிம்பர் பாபு, திரும்பி வைக்கிற கிராஸ்மேனி எல்லாரும் கடையை மூட்டி போக வேண்டியதான். ஆளுக்கு 5 போத்த டப்பால போடுங்க. இதான்பா நம்ம துட்டு குறாத்த. அமர்ன உள்ள வைக்கிறதுக்கு பஜார்ல நான் சொல்ற 2-3 இடத்துல உண்டி குளிக்கா. அமர வந்து நின்ன நிக்கர்ல மூத்திரம் பெயர பசங்க, அவனை உள்ள வைக்க உண்டிகளா குளுக்குறீங்க? சோமாரி பசங்களா? சிங்கண்டா? அமர ஒரு சிங்கண்டா? நீங்கெல்லாம் பீஸ் பீஸ் ஆவல. என்னடா சொன்ன? அமர் We'll be right back.
கொஞ்சம் லாக் பண்ணுங்க. இது யார் விட்டு விசேஷம், என்ன சமாச்சாரம்? நம்ம ஊர் பஜானா பாதுஷா சக்கரவர்த்தி கிங் அமர விட்டு விசேஷம். அவன் தங்கச்சி புஷ்பவதி ஆயிருக்க. நீங்க என்னடா கும்மி அடிக்கிறீங்க? கும்மி டாய் கூப்பிடுறா நம்ம அமரன போட சொல்றா கானாவ போட்டாலே விறுவிறுக்கோ அமர கானா பாட்ட கேட்டாலே குருக்கும் நாவத்தில் போட்ட ஷோக்கில் போட்டே வெத்தல போட்ட ஷோக்குல நான் கப்புனு குத்துன மூக்குல அட வந்தது வாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தோ மராவதி இறக்கும் அமர வந்து நின்னா சிறக்கும் அமரம் பேர சொன்னா தானே சோட்டா பாட்டில் பறக்கும் வயசால கிடிமெட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காருங்க வயசால கிடிமெட்டு தானுங்க அமர பாட்டுல தான் கெட்டிக்காருங்க வெத்தல போட்ட ஷோக்குல நான் கப்புனு குத்துன மூக்குல அட வந்தது வாரு ரத்தம் இந்த அவர மனசு சுத்தோ Thank you.
யார் நீ? ஏன் பின்னாடி வர? சொல்லு. சொல்றேன் விடு. நான் பார்க்கறேன். என்ன விஷயம்? பணம். கரன்சி. எல்லாம் உனக்கு தான். எடுத்துக்கோ. மகிஷாசுர மர்த்தினி மேல ஒரு சந்தி செஞ்சு அவனை அழிக்கணும். அந்த அரக்கனை அழிக்கணும். யாரும் யார் அழிக்கணும்? என்ன என்ன சொல்ற? என்ன உனக்கு தெரியாது? நீ அமரன். இந்த ஊர்ல நீ புலி. உனக்கு எதிராக ஒரு ஆள் இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும். அதான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். எல்லா பணத்தை நீயே எடுத்துக்கோ. ஆனா மகிஷா மரத்தின் மேல சத்தியம் செஞ்சு கொடு. அவனை கொல்லணும். எவ்வளவு பணம் வேணாலும் தர. இது பாரு, பணத்துக்காக கைய கால வாங்குறவனும் கொலகாரனும் நான் இல்லை. பத்திரமா இந்த பணத்தை கொண்டு போய் சேர். இல்லைன்னா இந்த பணத்துக்காக உன்னையே எவனாவது கொலை பண்ணிட போறான். புரிஞ்சுதா? பார்த்து போய் சேர். அமரன், 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 எனக்கு வேற வழி இல்லை. அமரன், என்ன நம்பல? மகிஷாசுர மர்த்தி மேல சத்தியம் செஞ்சு கொடு. ஐயோ, நீ ஒருத்தன் தான் அவனை ஒழிக்க முடியும். ஜெய் மகிஷாசுர மர்த்தினி. அது சரி. யார் அவன்? எவனோ வெறி புட்டியாளு. நிறைய தட பாத்துருக்கேன். இப்பதான் கிட்டத்துல பாக்கேன். சுத்த லூசர் போல இருக்கேன். வச்சுக்கிட்டாலே தான் நூறு தர. மகிஷாசுர மர்த்தினி மேல சத்தியம் செஞ்சு கொடு. அவனை கொல்லணும். அந்த அரக்கனை கொல்லணும். சத்தியம் செஞ்சு கொடு. இத பாருங்க, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது. நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. நீங்க இந்த மாதிரி கொலவரியோட அலையிறது அவ்வளவு நல்லது இல்ல. இந்த உடம்பு வச்சுக்கிட்டு கொலை கொலை. உன்னால முடியும். நீ என்ன மதிக்கல? அற்பமா நினைக்கிற. அந்த மகிஷாசுர மர்த்தினி மேல சத்தியம் செஞ்சு கொடு. அவனை நீ கொல்லணும். நீங்க இப்ப போலன்னா போலீஸ கூப்பிட்டு புடிச்சு கொடுத்துருவேன். போங்க. போறேன். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் உன் கையில இருக்கிற நாணயத்தை உத்துப்பாரு.
அது என் சதை ரத்தம். அதுக்கப்புறம் யோசிச்சு சொல்லு உன் பதில. நீங்க இப்ப போக போறீங்களா இல்லையா? என்ன போக சொல்லிட்டியா? அந்த மகிஷாசுர மரத்தின் மேல சத்தியம் செய்ய மாட்டியா? மாட்டேன். அந்த அரக்கன் கொல்ல மாட்டியா? நோ. நானே வதை செய்ய. தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் பண்டிகை கொண்டாடப்படுறது. என்ன பண்டிகை? தீபாவளி பண்டிகை. வருஷா வருஷம் ஐப்பசி மாசம் இந்த பண்டிகையை கொண்டாடுறோம். தீபாவளிங்கிறது தீயதும் தீய சக்திகளை அழிக்கிறதையும் தான் சிம்பாலிக்கா காட்டுறாங்க. ஆக தீமைகளை தீயிடுறதும் கொடுமைகளை கொளுத்துறதும் தான் தீபாவளி. இப்போ தேவர்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அபயம் கிருஷ்ணா அபயம் நரகாசுர தொல்லை தீராதோ. அபயம் கிருஷ்ணா அபயம் கடுமாவியின் தொல்லை தீராதோ. கடுமாவியின் தொல்லை தீராதோ. காலகையாவிலும் காத்திருந்த இவன் கண்ணா உந்தம் நிறுவடி தரம். அபயம் கிருஷ்ணா அபயம். கலக்கம் ஏனோ உன்னை காக்கும் கண்ணண்ணானே. கலக்கம் ஏனோ உன்னை காக்கும் கண்ணண்ணானே.
என் பேரு ராஜவர்மா. இதுல நான் எழுதியிருக்கிறது காலகாலமா நடந்து வர தர்ம அதர்மத்துக்கு உண்டான போர். 20 வருஷத்துக்கு முன்னாடி வன்முறையும் ரவுடீசமும் நம்ம சமூக வாழ்க்கையில நுழைஞ்ச சமயத்துல அதை பத்தி நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வன்முறைக்கும் ரவுடீசத்துக்கும் முழு உருவமா வந்தவன் தான் ஆண்டவ பெருமாள். 1961 கூலி வாங்கிக்கிட்டு அடியாள தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாவன் ஒரு பெரிய கள்ளச்சாராய கோஷ்டி தலைவன் சாராய சங்கிலிங்கிறவன படுகொலை பண்ணி தனியா ஒரு தீய சக்தியா உருவானான். அதுல இருந்து ஒரு வக்கரம் பிடிச்ச மனநோயாளி மாதிரி பல கொலைகளை பண்ண ஆரம்பிச்சான். ஆண்டவ பெருமாளுக்கு எதிராக சாட்சி சொன்ன ஜெகநாதன் ஐயரை அவர் வீட்டிலேயே சாமி சிலையாலே அடிச்சு கொண்டு அவர் 2 குழந்தைகளையும் படுகொலை பண்ணினான். அவன் பார்வை அரசியல் திரும்பிச்சு. அரசியலுக்கு அவன் தேவையான பல அரசியல் கட்சிகள் அவனை கூட்டத்தை கலைக்கவும் மிரட்டவும் உபயோகிச்சது. பப்ளிக் மீட்டிங்லயே ஒரு அரசியல்வாதிய மைக்காலேயே குத்தி கொன்னான். எங்க அவன் போனாலும் ரத்த சுவடுகள். நடக்கும் கால்கள்ங்கிற தேர்தல் சின்னத்தை வச்சிருந்த ஒரு நல்ல வேட்பாளருடைய அபேட்சை மனுவை வாபஸ் வாங்கிக்க சொன்னான். மறுத்த அந்த வேட்பாளருடைய மகன் ஒரு ஓட்டப்பந்தய சாம்பியன். அவனோட 2 கால்களையும் வெட்டி இந்த ஆண்டவ பெருமாள் அடக்க என் நண்பன் துரப்பாண்டி டிஎஸ்பி வந்தான். பெருமாளை சுலபமா அடிச்சு உதச்சி அரெஸ்ட் பண்ணி ரோடு ரோடா இழுத்துக்கிட்டு போன்பன் துரப்பாண்டி ஊரே பாராட்டுச்சு. அந்த ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையையும் மாத்திடுச்சு. என்னால மறக்க முடியாத வருஷம் 1964 ஏப்ரல் மாசம். துரப்பாண்டி குடும்பமும் என் குடும்பமும் ஒரு நாள் பிக்னிக் போயிருந்தப்போ பாவி ஆண்டவ பெருமாள் ஜெயிலிருந்து தப்பி வந்து தாக்கினான். துரப்பாண்டியோட மூத்த மகன் ராஜா, மனைவி கமலா, ஏ மனைவி சந்திரா, துரப்பாண்டியோட 2வது மகன் முத்து, சண்டான ஆண்டவ பெருமாள் ஒவ்வொருத்தரையா சுட்டு கொன்னான். சத்தத்தை கேட்ட ஓடி வந்தனா கடைசி அந்த 2வது பையனை இடது பக்க மார்பில் ஷூட் பண்ணத என் கண்ணால பார்த்தேன். தப்பிச்சனா அவனை என்னைக்காவது பழி வாங்கணும்னு துடிச்சேன். ஆனா அதுக்குள்ள ஆண்டவ பெருமாள் சமுதாயத்திலையும் அரசியலையும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டான். பல வருஷமா திட்டம் போட்டேன், அவனை நெருங்க முடியல. அவனை தனியா சந்திக்க துணிஞ்ச. அவன் எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஜோசியனா இன்னைக்கு அவனை சந்திக்கிறேன். அத்தோட அவன் காலத்தை முடிக்க போறேன். ஜெய் மகிஷாசுர மர்த்தினி. ஒருவேளை இந்த முயற்சியில நான் தோத்துட்டா
இந்த காகிதங்களை படிக்கிற எந்த ஜீவனாவது அந்த அரக்க ஆண்டவ பெருமாள் அழிக்க ஒரு துரும்பை எடுத்து போட்டாலும் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும். ஒருவேளை நான் இறந்துட்டா நான் குறிப்பிட்டிருக்க விலாசத்தில் என் மக சிவகாமி கிட்ட தகவல் சொல்லிடுங்க. உங்க அப்பா ராஜவர்ம கடைசி முயற்சி ஆண்டவ பெருமாள் அந்த தீபாவளி அன்னைக்கு கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கார். ஆனா அது தோல்வி அடைஞ்ச ஆண்டவ பெருமாளோட ஆட்கள் அப்புறம் நடுத்தருவில் சிவகாமி நீ ஒரு மக அவருக்கு வடக்க இருக்கிறது அவர் எழுதி வச்சிருந்த லெட்டர்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். வேற வாழ்க்கையை பத்தி நீ முடிவெடுக்கிற வரைக்கும் எங்களோட இருக்கலாம். கையில் இருக்கிற நாணயத்தை உத்துப்பார், அது என் சதை ரத்தம். அதுக்கப்புறம் யோசிச்சு சொல் உன் பதில. இவங்களோட அட்டகாசம் தாங்க முடியலப்பா. பல தடவை நாங்க நகை நட்டுகளை வித்து கூட மாமூல் கட்டணம் கொடுத்துருக்கோம். கொடுக்கலனா கொலை. யாருங்க? ஆண்டவ பெருமாளோட ஆளுங்க. ஜின்னா உங்க அப்பா பயப்பட வேண்டாம். அடுத்த தடவை இவனுங்க வரப்ப சொல்லி அனுப்ப. இனிமே இவங்களுக்கு நான் தான் பதில் சொல்லப்பா. என்ன
ஆண்டவரோட நிழல் படுற இடத்துல போலீஸ் கூட நெருங்காது. ஓ, போய் சொல்லு. யாரவன்? ஆண்டவ பெருமாள். அவனே இங்க வந்து காலை வச்ச கூட காலை ரெண்டையும் வெட்டிடுவேன்னு சொல்லு. அமரன், பெயரை கேட்ட அமரன் சொல்லு.
வர காதலிக்கிறேன். இவங்க சொல்ற மாதிரி நாங்க ஓடி போக நினைக்கல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கால்ல விழுந்து மன்னிப்பும் ஆசையும் வாங்க தப்பா நினைச்சோம். அப்பா, மூணு நாள் வள வீசி ஸ்டேட் ஃபுல்லா தேடி உதிர் காட்டு போனாலும் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கோம். ஆண்டவர் வீட்டு பொண்ணு, ஆண்டவர் மகளை கிடைச்சிருக்கானா? ரத்தம் குதிக்குதுப்பா. இந்த கைக்கு மன்னிக்க தெரியாது, தண்டிக்க மட்டும்தான் தெரியும். அமுதம் உன வெறுமன காரணத்துக்காக உனக்கு ஒரு வாய்ப்பு தர, என்ன வேணுமா கேள். கோல்டு அமுதம் நானும் அமுதம் நீயும் அறகுறையா நிர்வாணமா இருக்கிறோம். போட்டோஸ் கூட என்கிட்ட இருக்கு. எவ்வளவு வேணும்? ஒரு 44 லட்சம் ரூபாய் கொடுத்தா போட்டோவையும் கொடுத்துட்றேன், அமுதவையும் மறந்துடுறேன். 30 லட்சத்துக்கு முடிச்சுக்க. உன் போட்டோகிராஃபர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவனை ரெடியா இருக்க சொல்லு. என்ன போட்டோ கடை வெடிகுண்டு வெடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கா? போட்டோகிராஃபர் பாலு விபத்துல எரிஞ்சிட்டானா? புது ஒரு காட்டு பங்களாவும் எரிஞ்சுட்டு இருக்கு. உனக்கு உதவி செஞ்ச 3 பேரும் எரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆண்டவ பெருமாள் கால கடவுர பக்தர்கள் கூட்டத்துல ஒரு சின்ன விஷயம். மார்க்கெட் பக்கம் அமரன் ஒரு பையன் நம்ம யாருன்னு தெரியாம மோதிட்டான். உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன், நாங்க பாத்துக்கிறோம். வணக்கம். அம்மாக்கு சாப்பிட்டு கூட வாங்கணும். என்ன பதில விலையா? அண்ணனுக்கா முன்னெல்லாம் மனசு எடுத்து மாமல் கொடுத்துட்டு இருந்தோம், இப்பதாமா அண்ணனுக்காக மனசார காணிக்கா குடுக்கறோம். அமரண்ணன் நம்ம ஊரு எல்லச்சாமி மாதிரிமா, எடுத்துங்க. ஏய், அன்னைக்கு தட்டுல பூவும் பழம் வச்சு கொடுறா. ஐயோ அநியாயம், அநியாயம். இது ரெண்டும் ஒண்ணு பார்க்க மாட்டா, நான் பழம் எனக்கு பிறந்த மாமல தான். என்ன என்ன தகராறு? வாங்க அண்ணா, நீங்க சொன்ன சரியா இருக்கும். என்ன என்ன சரியா இருக்கும்? அமரன் சொல்ற நீ சரியா இருக்கும்னு ஊரே பேசு. இதோ பாரு அண்ணா, இவன் என் அத்தை பொண்ணு. இந்த சிரிக்கும் போது மேல பிறந்ததுல இருந்து ஆசை வச்சு பேய அலையறேன். அந்த அம்பிகாபதியோட அதிகமா ஆசை வச்சிருக்க. என்ன வேணா வேணாம்னு எல்லாம் அசால்ட் பண்றா. நீ என்னமா சொல்ற? ஒரு பொண்ணோட மனசை பணத்தை காட்டியே தங்கத்தை காட்டியே விலைக்கு வாங்க முடியாது சார். வேற நாடி காட்டணும். யோ, அதுக்கு அந்த தாளண்ட பவர் இருக்கணையா? பவரே பவர் நாடி பவர். உனக்காக உன் குடும்பத்தேனா விட்டா இந்த உலகத்தையே தூக்கிட்டு வர பவர் என்கிட்ட இருக்கடி. உன் கைய பிடிக்கிறது என்ன செய்யணும் சொல்லு. செஞ்சிருவியா? ஏய் சொல்லுங்கடா. செஞ்சிருவியா? சொல்லுடினா. செஞ்சிருவியாங்கறா சொல்லு. இவங்க எல்லாரும் முன்னாடி என்ன ஒரு தடவை தூக்கி காட்டணும். தூக்கிட்டா அப்பவே உன் காலை தொட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது என்னடி பெரிய பிரமாதம்? அண்ணே, அமரண்ண நம்ம பக்கம் கொஞ்சம் காலை வச்சிருப்போங்க. யார் இவரு? இவர் ஒரு நாடி ஜோசியர், பேர் உபதேசி. இவர் சொன்னா எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. பாக்குறியா? நீங்க ஜோசியத்தை நம்புறீங்களா? நம்மளமான்னு பாக்கலாம். வா வாங்க வாங்க. உங்க கடந்த காலமும் எதிர்காலமும் எல்லாம் இதுல இருக்கு. சொல்லட்டுமா? சொல்லமா? ஆட்சியுடன் அதிகார துறையும் ஒத்து, அவனியில் நல் மதுராபதி மன்னனவன் பின்னும் ஒத்து, ஒத்ததொரு உலகழியும் உருவழியும், அழியாத அமரத்துவம் உள்ளதிவன் பெயரேயாகி, ஆகும் இவன் குலம் செழிக்க வருமகளை உரைப்போ, உரையறியா உலகநாதன் உளமறிந்து மருகும் செல்வி, காமி எனும் ஈட்டொடரால் சிவனை சாரும். அந்த ஜோசியர் என்னமோ சொன்னாரே,
என்ன? அவரு என்னன்னுமோ சொன்னாரு, மேற்கொண்டு உனக்கு தெரிய வேணான்னு அவர் கையில இருந்து புடுங்கிட்டேன். என்னன்னு சொல்லுங்களா. என்ன என்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம் இதெல்லாம் சொன்னார். அப்புறம்? அப்புறம் என் பேரு, நான் செய்யற தொழில், என் குடும்பம், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணோட பேரு, இதெல்லாம் சொன்னார், மறைமுகமா சொன்னார். உங்க மனைவிய வர உங்க பேர் என்னவா? அது சிவகாமின்னு சொன்னாரு. அது 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 வந்து நான் சொல்ல, அவரு அவரு சொன்னாரு. இதோ இதோ இதுல இருக்கல, இது இது இதை பார்த்து சொன்னார். பொண்ணு சிவகாமின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? என்ன அந்த சோப்பில் அங்கே நினைச்சியா? ஒருவா என்ன கூட்டம் அஜினா? டேய் என்னாச்சு? மங்காவ லட்சுமி டாக்கீஸ் பக்கம் கடத்திட்டு போயிட்டாங்க. யாரு? ஆண்டவர் பெருமாள் ஆட்கள். எங்க? நான் ஆப்தரு. ஆண்டவர் பெருமாளோட ஆள் அங்க யாரு? முஸ்தபா. முஸ்தபா? முஸ்தபா! Mustafa, 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 Mustafa. Needan borvale, needan thalagale, nirav neram, nirav ni. Thank you.
முஸ்தபா 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 காய்கறி மார்க்கெட்ல இருந்து நம்ம ஆட்களை விரட்டிட்டான், வர விடாம பண்ணிட்டான். வல்லாம் ஸ்ட்ரீட் காம்பவுண்ட்ல பயங்கரமா மோதலாம், அதுல நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் இறந்துட்டோம். கடைசியா நவாப்பூர்ல நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற கிளப்பு பொம்பளைங்க ஹாஸ்டல்ல இருந்த எல்லாரையும் தாக்கி அதையும் அவன் போலீஸ் பண்றான், அங்க அவன் கடத்திட்டு போயிட்டான். ஐயா சாய்ச்சிடுறேன், ஏதோ ஆரம்பிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டான். அமரன் சாதாரணமான ஆள் இல்ல, அவன் உள் மனசுல ஏதோ உறுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம முழு சக்தியும் உபயோகிக்கணும், அவன் சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் கவனிக்கணும். ஒரே சமயத்துல எல்லா இடத்தையும் பிடிக்கணும். அவன் ஃப்ரெண்ட்ஸ் உறவுக்காரங்க எல்லாரும் தீத்துருங்க. ஜானகிராமனின் பேரனும் திரு ராஜவேலுவின் குமாரனும் ஆகிய திரு ஜானிக்கு லேட் சிப்பாய் கோவிந்தனின் மகள் குமாரி மாங்கேக்கரசி திருமணம் செய்து கொள்ள இன்று நிச்சயம் செய்து பெரியோர்கள் முன்னிலையில் தாம்பூலம் மாற்றி கொண்டார்கள். சரிதாங்க. ஜோனி பயலுக்கு ஓய் சந்தோஷம் தானடா. சரி அடுத்த ப்ரோக்ராம் என்ன? அப்போ எல்லாரும் நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டு போலாம். அம்மா நீங்க அரசு சிவகம் எல்லாம் முதல்ல போங்க, எனக்கு பூக்கடை பக்கம் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கொஞ்சம் லேட் ஆனாலும் வந்துடுறேன். வந்துடுறேன். நான் கூட வீட்டுக்கு போயிட்டு. நீ வரும்போது சிவகாமி அழைச்சிட்டு வாப்பா, நாங்க முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம். அது கூட சார்தா. சிவகாமி நீ வீட்டுல இரு. வருஷமா தம்பி.
காமெடி டான்ஸ் பா டாப் அமரு மதர் இப்போ லைஃப காப்பாத்திட்டாங்க. நல்லா கேட்டுக்க, ஆண்டவர் எங்க கடவுள், நான் அவருக்கு கால் தூசி மாதிரி. நீ என் காலில் ஒரு முத்தம் கொடுத்துரு, நான் எல்லாத்தையும் வந்துடுறேன். கயத்தை கழட்டி விடுங்கப்பா. அமர முஸ்தபா காலில் முத்தம் கொடுக்குற காட்சியை இந்த உலகமே பார்க்கணும். அம்மா அம்மா,
I am the boss. South Lea number one business house number. Devi Finance Limited, Devi Steel Company, Devi Electronics, Devi Food Products, Devi Shipping Corporation. இப்படி 35 கம்பெனி 800 கோடி வருஷ வியாபாரம். இது அத்தனைக்கு நான் தான் பாஸ். Get that into your thick skull. உங்க அப்பாவும் இரோட இருந்தப்ப ஒரு தடவை கூட என்கிட்ட இப்படி பேசினதில்ல. என்ன அவர் ஒரு தடவை கூட உங்களை சந்தேகிச்சதில்ல. என்ன விரோதிச்சா விளைவு பயங்கரமா இருக்கும். உங்களோட ஒவ்வொரு பிசினஸ் நடவடிக்கையும் நான் சட்டப்பூர்வமா தடை செஞ்சு வச்சிருக்கேன். எஸ், உங்களோட பல கோடி ரூபாய் ஊழலையும் தவறையும் நீங்க சரி செய்யல, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். அதே ஆண்டவ பெருமாளோட ஆளுங்க தான் எங்களை கொல்ல வராங்க. நடந்ததெல்லாம் நான் சொல்றேன். வேற உதவி ஏதாவது வேணுமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இவர் உயிர் காபத்து. இந்த ஊரு விட்டு எங்கேயாவது அமைச்சிருங்க, எப்படியாவது காப்பாத்திக்கிறேன். எங்க கம்பெனி சேர்ந்த கப்பல் தான் இவருக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் உதவிகளை. கப்பல்ல கவனிச்சுக்குவாங்க, தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தப்பா நினைச்சுக்காதீங்க, தெளிவுக்கு வச்சுங்க ப்ளீஸ். டேக் கேர் ஆஃப் தம். Happy birthday! I love
செயின்ட் அகஸ்டின் தேவாலயம் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. ஏதோ காரணத்தில் இடிஞ்சு விழுந்தாலும் இந்த புனித மலையில தான் உயர்ந்த கோபுரம். இந்த ஆலயத்தை பத்தி கவலைப்பட எனக்கு. நான் ஆலயத்தை பத்தி பேசல, உங்களை பத்தி பேசுறேன். நீ என்ன சொல்ற? இடிஞ்சு விழுந்தாலும் நீங்க உயர்ந்தவர், இன்னும் நினைச்சு நிக்க போறவர். இனி நான் உங்களோட தான் இருக்க போறேன் சிவகாமி. பனி வீசிடும் மேகங்கள்
What do you have to say, huh? Amaran, enna nyabam iruka? Neengalum unga manavi Madras vittu poga naan dhaan udhavana. I am GDR. Enga group companies dhaan Devi group. Ippa naan badhil udhavi kettu vandhirukken. Sivagaami naan pozhichathu pathi sollirukka. Naan nandri sollanum. Naan surukkama solren. 800 கோடி ரூபாய் பிசினஸ் சாம்ராஜ்யம் என்னது? என்னை ஒழிச்சா எல்லாத்தையும் அடைய போறது ஜெகன் பாபு. என் தூரத்து உறவு என்னையும் என் குடும்பத்தையும் பூண்டோடு ஒழிக்க வேலை பேசியிருக்கான். ஜிடிஆர் வாங்கலாம் வாங்கலாம். எனக்கு பயமா இருக்கு. ஜிடிஆர் உயிரோட இருந்தா நான் முடிஞ்சேன். இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. ஆண்டவரையா, நீங்க தான் இப்படியே காப்பாத்தணும். மனைவி கோமா ஸ்டேஜில் தான் இருக்கா. நானும் என் உயிரை காப்பாத்திக்க கொஞ்ச நாள் தலைமுறைவா இருந்தேன். அமரன், ஆண்டவ பெருமாளை எதிர்க்கிற துணிச்சல் சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. இதை நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. நீங்க தான் என்னையும் என் குடும்பத்தையும் குறிப்பா என் குழந்தைகளையும் காப்பாற்றணும். ஆண்டவ பெருமாளோட ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. அவன்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லாதது உன்னை ஒண்ணுதான் பண்ணும். என் குடும்பத்தை காப்பாத்த எவ்வளவு வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு நான் தரேன். அமரன், அமரன் தான் பேசுறேன். எங்கடா இருக்க நீ? எத்தனை நாள் ஆச்சுன்னு பாத்து. ஜின்னா, நான் சொல்றது கவனமா கேள. ஆண்டவ பெருமாளோட வலது கை பேர் கோல்டு ஹார்பர் ஏரியா.
அவனும் அவனை பத்தின முழு விவரமும் இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு ரீச் ஆகணும். செலவுக்கு பண்ண அனுப்புறேன். ஆண்டவர் என் எஜமான், என் விசுவாசத்துக்கு விலை உங்க கையில இருக்க புல்லட். ஷூட் பண்ணுங்க. மிஸ்டர் கோல்ட், நான் சொல்றது கவனமா கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்னோட சேர்றது பத்தி முடிவு பண்ணிக்கலாம். உங்களோட ஒரே மக ஃப்ளோரா 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டா, தேடினீங்க. அவ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போயிட்டதா ஆண்டவ பெருமாளோட ஆட்கள் ஆதாரத்தோட சொன்னாங்க. தன்னை தேட வேண்டான ஃப்ளோராவோட லெட்டரையும் உங்ககிட்ட காமிச்சாங்க. பட் இதை பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஃப்ளோராவோட போட்டோ. இவளை கற்பழிச்சு கொண்டது ஆண்டவ பெருமாளோட மகன் சின்ன பெருமாள். எஸ், உங்க எஜமா ஆண்டவ பெருமாளோட மகன் சின்ன பெருமாள். God bless you. எரிமலையோட உக்கரத்தை வெளி வெப்பத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். உள்ள போய் இறங்கி பார்க்கணும் அவசியம் இல்லை. வேஷனும் சொல்லு. Thank you.
நீதான் அமரன் இல்ல? அமரன், மிஸ்டர் அமரன். பத்து பேர்ல ஒருத்தன் புத்திசாலி ஆக முடியும், லட்சத்துல ஒருத்தன் மேதை ஆக முடியும், கோடியில ஒருத்தன் தான் தலைவன் ஆக முடியும், கோடி கோடியில ஒருத்தன் தான் அவதாரமாக முடியும். அமரன் மனுஷன், ஆண்டவ பெருமாள் அவதாரம். வேண்டாம், என்கிட்ட வேண்டாம். அவதாரம்? ஒரு மனநோயாளியோட பேசுறதுக்கு நேரம் இல்லை எனக்கு. என்கிட்ட யாரும் இப்படி பேசினதில்லை. உன் மிருக பாஷ தெரியாத தப்பு. என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன், பேசிக்கிட்டே போறேன். சம்மி சம்மி, இப்படியா நாம பேசும்போது குறுக்க பேசலாமா? மரியாதை தெரியாம மன்னிச்சுங்க. இந்த காலத்து பசங்களுக்கு சவநாகரிகம், மரியாதை எதுவுமே தெரியறது இல்ல. நான் உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். பெருமாள், நீ என் நேரத்தை வீணடிக்கிற. ஏன் என்னைய குறி வச்சிருக்க? உன் பலத்தை நிரூபிச்சுட்ட, 1% சந்தேகம் இல்லாம நிரூபிச்சுட்ட. என் பலம் ஊருக்கே தெரிஞ்சது. நம்ம ரெண்டு பேருமே மோதி, அதுல யார் ஜெயிச்சாலும் இழப்பு ரெண்டு பேருக்குமே பயங்கரமா இருக்கும். தேவையா? இது தேவையா? சோ நம்ம ரெண்டு பேரும் ஒத்துப்போவோம். உன் பங்குக்கு வடக்கு பகுதி, பஜாரு, கிளப்பு, சாராய வியாபாரம் எல்லாத்தையும் எடுத்துக்க. ஒரு நாளைக்கு 2-3 ரூபா சேரும். மீதி நான் எடுத்துக்கிறேன் கிழக்கு பகுதி. அதுலயும் உனக்கு பங்கு வேணும்னா உன் கொள்ளைய பங்கு போட நான் மோதல. என்ன சமூக சேவையா? 4 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி அன்னைக்கு உன் ஆட்களால் கொலை செய்யப்பட்ட ராஜவர்மா உன்னுடைய அழகான சரித்திரத்தை எழுதியிருந்தார் பெருமாள். விறுவிறுப்பா இருந்ததா? திரும்ப கேக்குறேன், என்ன மட்டும் ஏன் நீ வெறியோட குறி வச்சு அலையிற? 61 உன்ன மாதிரி ஒரு சாராய கும்பலையே நீ கொலை பண்ண, சரிதானே? அவன் பேர் சங்கிலி. 62 அக்ரஹாரத்துல உனக்கு எதிராக சாட்சி சொன்ன ஒரு அப்பாவி பிராமணனை கொன்ன, அவன் மனைவியை கெடுத்த, அவன் 2 குழந்தைகளையும் சாகடிச்ச. புரோகிதர் பேர் நினைவு இல்ல, அவன் பொண்டாட்டி பேர் நினைவு இருக்கு. அலவும் 63 ஒரு அரசியல்வாதிய எலெக்ஷன் மேடையிலேயே கொலை செஞ்ச, 64 இன்னொரு அரசியல்வாதி மகனோட காலை வெட்டி அவனை எலெக்ஷன்ல நிக்க விடாம செஞ்ச. தம்பி, என் வயசு, என் அனுபவத்துக்குலாம் நீ வரும்போது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா தெரியும். இந்த சிப்பாயி போலீஸ் மாதிரி இது ஒரு டைப்பான போரு. நான் நினைச்சதை விட நீ ஒரு பண்ணுவேன். என் வாரிஸ் மாதிரி உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. 64 கடைசியில ஒரு டிஎஸ்பியும் அவர் குடும்பத்தையும் அழிச்சேன், உனக்கு நினைவு இருக்கா? எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டா இருக்க முடியும்? நினைவு இருக்கா? எல்லாம் அல்பாயிசுங்க, பொங்க பொங்கன்னு போயிடுச்சுங்க. ஒரு குழந்தை கூட சுட்டேன். அந்த டிஎஸ்பி வந்து துரை, துரை பாண்டி, நீ சுட்ட அந்த சின்ன பையனுக்கு, அந்த 3 வயசு பையனுக்கு அப்ப பேர் கிடையாது, இப்ப அவனுக்கு பேர் இருக்கு. அமரன். நீ சுட்ட குண்டு இன்னும் இங்க இருக்கு. இங்க ராஜவர்மாவோட டைரியை நான் படிக்கிற வரைக்கும் ஊர் பேர் தெரியாது, அப்பம் பேர் தெரியாது. ஆனா அதை என்ன நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பெத்தவங்களை எனக்கு அடையாளம் காட்டினது? நீ சுட்ட தோட்டா? நான் ஏதோ மறதியில சொல்லிட்டேன். இந்த டிஎஸ்பி யாருன்னு தெரியாது. மற்றெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். நம்ம சமரசம். உன் சாவு தான் எனக்கு சமரசம். நான் உன்னை அழிக்க வந்த ஆயுதம். மிஸ்டர் பெருமாள், உன் முடிவு ஆரம்பமாயிடுச்சு.
அமரன் எங்க? என்னமா பாத்து பாக்க. ஏய் சொல்லு எங்க? அன்னைக்கு உன்னோட ரோதனையா போச்சா? போமா தாண்டா. அம்மா குட்டி பையன் என்ன பண்றீங்க? ஐயோ இதெல்லாம் வேண்டாம். இது பொம்பளை பசங்க விளையாடுறது. உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு பாருங்க. இதுக்கு பேரு டேங்க். இதுக்குள்ள உட்காந்து இந்த பட்டனை இப்படி பிரஸ் பண்ணும். எதிர்க்க எல்லாமே போயாச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்னு இருக்கு, அது பாருங்க. ஸ்பெஷல் ஸ்பெஷல் இந்த பிளேன் இல்லை, இதுக்குள்ள உட்காந்து சிவகாமி என்னாச்சு உனக்கு? எனக்கு எல்லாம் தெரியும். உங்களால மாற முடியாது. எங்க பச்சோ கோ கியா லியா கத்தி துப்பாக்கி டேங்க் பாம் இந்த வயசுலயே அவனுக்கு கொலை ஒடிச்சு கொடுக்குறீங்க? சிவகாமி இதெல்லாம் வெறும் விளையாட்டு சாமா. எல்லாரும் வாங்கி கொடுக்கறது உங்க கண்ணு ரெண்டும் காஞ்சு போச்சு. அதுல ஹீரோ இல்ல. ஒருவேளை உங்க உயிருக்கு ஆபத்து வந்தா அப்ப உங்க பையனும் உங்களை மாதிரியே பழி கொலை வாழ்க்கை முழுவதும் தெரியணுமா? எங்க அப்பாவை கூட தான் ஆண்ட பெருமாள் நடுத்தரில சாகடிச்சாரு. அதுக்காக நானும் பழி என்ன? நில்லுங்க, நீங்க மிருகமா மாறிட்டு இருக்கீங்க. நீங்க மிருகம். உங்க பழிவேர் எங்களை காப்பாத்த போறதில்ல. நீங்க அழிவை தேடுறீங்க. இல்ல, மூணு வயசுல என் உடம்புல குண்டு பாய்ச்சப்பேன். என்ன காப்பாத்துறது? நான் வாழணுங்கிற வெறி. பேரில்லாத அனாதையா தெரு தெருவா என்னை அடிச்சு உதைச்சு பிச்சை எடுக்க வச்சப்ப எதிர்த்து நான் வாழணுங்கிற வெறி. உங்க அப்பா எழுதி வச்சத நான் படிச்சதுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் எல்லாரும் வாழணும், எல்லாரும் வாழணுங்கிற வரி பைவரியில. அப்ப உங்க முடிவு? வாழணுங்கிற முடிவு. ஆனா அதுல ஆண்டவ பெருமாளோட அழிவு ஆரம்பமாகுது. இன்னும் நேரடியா எனக்கு நீங்க பதில் சொல்லல. சிவகாமி, இந்த கத்தி துப்பாக்கி டேங்க் மாதிரி நாம எல்லாம் ஒரு கருவி, பொம்மைங்க, விதியோட விளையாட்டு பொம்மைங்க. நான் ஆண்டவ பெருமாளை அழிக்க வந்த கருவி. இதை யாராலும் மாத்த முடியாது. சரி, உன் திருப்திக்கு நான் சொல்றேன். முத அடி என்னுடையதா இருக்காது. நான் தாக்கவோ அழிக்கவும் மாட்டேன். இது சத்தியம். சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே, சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே, கிழக்கு வெளுத்ததடா மனசு மங்கே சிவந்ததடா,
சுட்டவடு ஆறல பட்ட பின்பு மாறல சுட்டவடு ஆறல பட்ட பின்பு மாறல சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே கண்ணிலே முள்ளு தைச்சா இமயம் மூட முடியுமா பாரத கதையும் கூட பழியில் முடிஞ்ச காவியந்தா இருப்பதும் இறப்பதும் அந்த இயற்கையோட கையில் இருப்பதும் இறப்பதும் அந்த இயற்கையோட கையில் நான் மறைஞ்ச பின்னும் நிலைப்பது என் உயிரெழுதும் கதையில் சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே கத்தி வீசிட்டான் அது எந்த நேரத்தில் எந்த திசையில் என் மேலே பாயும்னு எனக்கே தெரியாது அதனால் அவனை தீர்த்து கட்டணும் அஞ்சு வருஷ சர்வீஸில் 14 பேரை தீர்த்துருக்கேன் ஆரம்பத்தில் 4 பேருக்கு கத்தி குத்து 7 பேருக்கு துப்பாக்கி 3 பேருக்கு வெடிகுண்டு அதனால இனிமே நான் தான் உங்க பாடி கார்டு அது சரி இப்போ எப்படி வேலையை ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன் ஜிடிஆரை முடிக்க வேண்டிய வேலை அத்தனையும் ரெடி நாயக் என் பார்ட்னர் இன்னும் 4 பேரோட அமரன் வழக்கமா வர்ற இடத்துல அவனை மடக்கி இதால சல்லடி ஆக்கிடுவாங்க சான்ஸ் இருக்கா பாஸ் ஆயிடுவா எனக்கு தெரிய வேண்டியது அமரனோட வழக்கமா போயிட்டு வர இடம் NH7 நியூ டோல்கேட் கார் நம்பர் TNT 477 அமரன் ஓ நான் கோல்டு பேசுறேன் ஆண்டவர் உங்க உயிருக்கு குறி வச்சுட்டான் TNT 477 உங்க பென்ஸ்கார கொலகாரனுக்கு அடையாளமா காட்டியிருக்கான் எந்த இடம் நியூ டோல்கேட் சின்ன பெருமளைங்க
விட்டுடுங்க சார். மனுஷங்களுக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் இன்னைக்கு உனக்கு பிறக்கணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சிரிப்பும் அழுகையும் தான் மனுஷனை மிருகத்துக்கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தும். எழுந்துற, எந்திரிச்சு போய் உன் மகன் சாகரப்ப போட்டிருந்த ட்ரெஸ் எடுத்து பாரு, அது ரத்தத்தில் நனைஞ்சிருக்கும். அவன் கையில் இருந்த வாட்ச், அவன் விரல இருந்த மோதிரம், எல்லாத்தையும் எடுத்து பாரு. புரியும். நான் திரும்பவும் பேசுறேன். மாமா கொஞ்சம் உஷாரு.
பேர் சாந்தி இல்லை. பார்க் ரெசிடென்சியில் பிரபல டான்சர். சொந்த ஒரு மாவழி கதை கேரளா. மூணு சிஸ்டர்ஸில் ரெண்டாவது நீ. உன்னுடைய நாலாவது பாய் ஃப்ரெண்ட் மனுபாய் ஷா. நீங்க யாரு? மனுபாய் ஷா பம்பாயிலிருந்து வரவழைக்கப்பட்ட கொலையாளி. ஆண்டவர் பெருமாள் 10 லட்சம் ரூபாய் வேலை பேசி என் ஃப்ரெண்டு ஜிடிஆரை கொலை பண்ண அவனை இங்கே வர வச்சிருக்கான். எனக்கு தெரிய வேண்டிய விவரம், மனுபாய் ஷா எங்க? எனக்கு தெரியாது. தெரியும், உனக்கு கொஞ்சம் மறதி அதிகம்னு எனக்கு தெரியும். இந்த 0.38 கன் ஒரு பிரம்மச்சாரி, பெண் ருசி அறியாது. இதோட விரதத்தை இன்னைக்கு முடிச்சிடலாமா? ஹோட்டல் பெஸ்டோ, ராயல் சர்க்கிள், ரூம் நம்பர் 34.
சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். என்ன பண்ணிருக்க சொல்லு. ஜிடிஆர் கார்ல டைம் பாம் பிக்ஸ் பண்ணிருக்கிறேன். ஜிடிஆர் காரை ஸ்டார்ட் பண்ண அது வெறிச்சு. ஜிடிஆர் பாத்துக்க, இப்ப அண்ணி கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. இன்னைக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பெருமாளோட ஆளு ஏண்டா மாறிட்டேன்னு கேக்குறீங்களா? பணம், அமரனுக்கு ஒரு நல்ல நண்பனா வாழ்றியா அல்லது ஒரு பெரிய பணக்காரனா வாழ்றியான்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்டு. அதான் டிரைவர், ஆண்டவர் வீட்டுக்கு போ. அண்ணியும் குழந்தையும் பத்திரமா இருக்காங்க. நீ அவங்களை வீட்டுக்கு கொண்டு போயிடு, நான் ஜிடிஆர் பாதுகாப்பா அவர் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். பத்திரமா அவங்க போய் சேருவாங்களா? என் கிட்ட இருக்கிறத விட ஜின்னா கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. உயிர் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய காரியம் செய்ய போறேன். இந்த தீபாவளி அன்னைக்கு இந்த இனிப்பிட்ட பால் தரேன். இதை சாப்பிடும் போதாவது என் நல்ல உள்ள உனக்கு புரியட்டும். இந்த கண்ணே, உங்க அப்பாட்ட சொல்லு, நான் நல்லபடி அனுப்பி வச்சேன். போமா. சிவகாமி, சிவகாமி, சிவகாமி,
முதல்லயே சொன்னேன், ரெண்டு பேரும் மோதலாம், இழப்பு ரெண்டு பேருக்கும் பலமா இருக்கும். நீ கேட்கல என்ன செஞ்ச, நீ செய்ய வச்ச, நீ என்ன செய்ய வச்ச? உன் குழந்தைய குழந்தை என்ன செஞ்ச? எவன் சின்ன பெருமாள் செத்துருக்க கூடாது. என் கையாளி உன் மூணுக்கு இனிப்பிட்டமா கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள வெடிகுண்டு இருக்கு, அது திறந்ததுன்னா எவன் சின்ன பெருமாள் அவரை நீ கொண்டிருக்க கூடாது, நீ கொண்டிருக்க கூடாது. ஐயா, அமரன் பூண்டோட வளைஞ்சான், நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. இதுக்கெல்லாம் நான் எதுக்கணும்? நான் எதுக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இங்கே நிக்கணும், எங்கேயும் போக கூடாது. சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே, சங்கு நிற தாமரை போல் மின்ன வந்த பூமகனே, வில்லேந்தும் வீரனாக வாழ பிறந்த விஜயனே, சிங்கமல சிரிப்பில் என் பூமி சாமி இருக்குமே, பல நூறு யானை சேனையோடு ஆள பிறந்த செய்வனே. சந்திரனே சூரிய நட்சத்திர நாயகனே. ஆஹ்
கர்ப்பத்தை எடுத்தே உடனும் வாழவும் உயிரை கிழிப்பே பக்கரத்தால் உங்குடலை கிழிப்பே அந்தியத்தை வேரோடு முடிப்பே சக்கரத்தால் உங்குடலை கிழிப்பே அந்தியத்தை வேரோடு முடிப்பே ஆண்டவ பெருமாள் ஆண்டவ பெருமாள்